ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சிவம் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் பிரியாணி எப்படி டேஸ்ட்டாகவும் சிம்பிளாகவும் செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் தான் பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள். நம்ம ஃபஸ்ட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ இது எல்லாமே எடுத்து வச்சுருக்குறோம். அடுத்து தேவையான அளவு வெங்காயம், பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 4 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுக்காக பெரிய சைஸ் இஞ்சி, ஒரு 2 பெரிய பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நம்ம பேஸ்ட்டை அரைச்சிக்க போகிறோம். அடுத்து பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான அளவு புதினா போடணும். புதினா தான் நமக்கு ஃப்ளேவர் தரப்போகுது இல்லையா, ஸோ புதினா தேவையான அளவு போட்டுக்கோங்க. அடுத்து தக்காளி, தக்காளி வெங்காயம் என்ன மாதிரி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். 1 கப் தயிர் எடுத்துருக்கிறேன். ஆக்சுவலாக 1 கிளாஸ் அரிசி, ஐ மீன் 1 கிளாஸ் அரிசிக்கு 1/2 பெரிய வெங்காயம், 1/2 தக்காளி, இதுதான் நம்மளோட கால்குலேஷன். அப்போ 2 கிளாஸ் அரிசி எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் 1 பெரிய வெங்காயம், 1 தக்காளி, அப்படி கால்குலேட் பண்ணிக்கிறோம். நான் எப்பயுமே டம்ளர் அளவு தான் எடுப்பேன். நான் இன்றைக்கி 4 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதனால் 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுக்காக இஞ்சி பூண்டு வெங்காயம் இது எல்லாமே கட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இன்றைக்கி நம்ம குக்கரில் தான் பிரியாணி செய்ய போகிறோம். ஸோ குக்கர் காய வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் இதோடவே நெய் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெய் வந்து லாஸ்ட்டாக சும்மா ஃப்ளேவருக்கு லைட்டாக போட்டால் போதும். நம்ம தேவையான அளவு நெய் இந்த ஸ்டேஜ்லேயே போட்டுடலாம். ஸோ நெய் போட்ட பிறகு எண்ணெயும் நெய்யும் சூடான பிறகு இதோட பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அது எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது வந்து கரிஞ்சிடாமல் லேசாக ஃப்ரை ஆகிற மாதிரி வதக்கினா போதும், அதுவே நல்ல ஸ்மெல் கொடுக்கும். இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் அளவு மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். 1 கிளாஸ் ரைஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா 1/2 பெரிய வெங்காயம், 1/2 தக்காளி எடுத்துக்கோங்க. அதுவே இப்போ நான் 4 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன், அதாவது 4 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதனால 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுதான் கால்குலேஷன். நம்ம கிலோ கணக்கில் நிறைய செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நம்ம 1/2 கேஜி அப்படி கணக்கு வச்சுக்கலாம் இல்லையா. ஆனால் நம்ம இப்போ பண்ணுறது கம்மியாக தான் பண்ணுறோம், அதனால் இப்படி கால்குலேஷன் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலாக நாட்டுக்கோழி இங்கே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக கிடச்சிது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அதை அப்படியே உங்களுக்கு காட்டலான்னு எடுத்து வச்சுருக்கேன். இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஷாப்லேயே அது அழகாக நம்ம கண்ணு முன்னாலேயே எப்படி சொல்கிறது, ஃப்ரெஷ்ஷாக கோழி எடுத்துட்டு அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதில் மஞ்சள் தடவி அதை நல்லா தீயில வாட்டுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி சுட்டி எடுத்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வந்து எப்படி சொல்கிறதுனா, நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு முன்னமே ஸ்மெல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது ஜஸ்ட் நம்ம அலசிட்டு போடுற மாதிரி தான் இருந்தது, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நம்ம ரொம்ப டீப் க்ளீன் பண்ணோம் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப டீப் க்ளீன் பண்ணுற மாதிரிலாம் இல்லை, அவங்களே நல்லாவே டீப் க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக நாட்டுக்கோழி வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், ஆனால் இவங்க சுட்டு கொடுத்துருந்ததுனால ஈஸியாக 2-3 விசிலே நல்லாவே வெந்துருச்சு. நம்ம இதுக்காக எஃபர்ட் எடுத்து வேக வைக்கணும் அப்படின்லாம் இல்லை. ஸோ நம்ம நாட்டுக்கோழி சாப்பிட்றது எவ்வளோ நல்ல விஷயம் அப்படிங்கிறது நமக்கே தெரியும் இல்லையா. ஸோ எல்லாருமே வந்து மேக்ஸிமம் நாட்டுக்கோழி சாப்பிட்றது, நாட்டுக்கோழி முட்டை சாப்பிட்றது ரொம்பவே உடம்புக்கு நல்லது. ஸோ இதனால் திருப்பி ஒரு வாட்டி 2 அலசு அலசிட்டு அதோட மஞ்சள் தூள் போட்டு லேசாக மட்டும் ஊற வச்சு கழுவி எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துட்டு நான் அப்படியே பிரியாணிக்கு யூஸ் பண்ணிட்டேன். இது 1/2 கிலோ நாட்டுக்கோழி. ஸோ 4 டம்ளர் அரிசி, 1/2 கிலோ நாட்டுக்கோழி போட்டு தான் நாங்கள் இன்றைக்கி சமைச்சோம். ஸோ அதுவே எங்களுக்கு கரெக்டாக இருந்தது அளவு. எப்பயுமே ரைஸோட சிக்கன் வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி கொஞ்சம் அதிகமாக போட்டிங்க அப்படின்னா தான் அதோட ஃப்ளேவரும் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ கம்மியாக போடாதீங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே போடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, ஆனால் இது பத்தாது. இது வந்து பச்சை ஸ்மெல் போயிருக்கு அவ்வளோதானே தவிர்த்து, வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். பாருங்கள் இந்த அளவுக்கு இன்னமும் கோல்டன் ப்ரௌன் ஆகணும்.
அப்பந்தான் வந்து பிரியாணியோட ஸ்மெல் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு தான் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை இதோட சேர்க்க போகிறோம். ஸோ தக்காளியும் கலந்து இன்னும் நல்லா அது ஃப்ரை ஆகணும். ஸோ தக்காளி கலந்த பிறகு இது சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கும்போதே தெரியும் நல்லா தக்காளி ஸ்மாஷ் ஆகி நல்லா அதோட மிக்ஸ் ஆகும். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுவுமே நல்லா எண்ணெயில் மிக்ஸ் ஆகணும். ஸோ எண்ணெய் வெளியில் வரணும். எந்த பொருள் நீங்கள் ஆட் பண்ணாலுமே அந்த பொருள் நல்லா வெந்து அதுலேருந்து எண்ணெய் வெளியில் வரணும் பிரிஞ்சு. அப்போ தான் வந்து அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அதில் நல்லா வதங்கிட்டு எண்ணெய் வெளியில் வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம இது கூட புதினாவை ஆட் பண்ணிக்கணும். குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டாலும் ஓகே, இல்லை அப்படியே போட்டால் கூட ஓகே தான். என் பசங்களுக்கு இப்படி போட்டால் தான் பிடிக்கும், அதனால் நான் அப்படியே போட்டுட்டேன். ஸோ புதினாவை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இன்றைக்கி பிரியாணி வந்து குக்கரில் தான் செய்கிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அடுத்து புதினா எல்லாமே மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தயிர் சேர்த்துக்க போகிறோம். தயிர் வந்து நம்மளோட விருப்பம்தான். தயிர் வந்து அளவுலாம் தேவையில்லை, கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு கப் தயிரை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் புளிப்பு கம்மியாக இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஹாஃப் கப் தயிர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஹாஃப் கப் தயிர் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலா பொருள்லாம் சேர்க்க போகிறோம். நான் பிரியாணி மசாலாலாம் எதுவும் சேர்க்க மாட்டேன். 2 ஸ்பூன் தனியாத்தூள் போடுவேன். தேவையான அளவு மிளகாத்தூள் போடணும். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. 4 டம்ளர் ரைஸ்க்கு 2 ஸ்பூன் தனியாத்தூள் போதும். அதே மாதிரி நான் காரம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன், 1 ஸ்பூன் தான் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே சிம்மில் வச்சு ட்ரை பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சிக்கனை இதோட சேர்த்துடலாம். ஸோ நான் தோல்லாம் எடுத்துட்டேன். எடுத்துட்டு அப்படியே நீட்டாக மஞ்சள் தூள் போட்டு க்ளீன் பண்ணி அப்படியே அதில் சேர்த்துட்டேன். அவங்க ஏற்கனவே அதை சுட்டு கொடுத்துருந்ததுனால நமக்கு ரொம்பவே இதை பாயில் பண்ணணும்னு தேவையில்லை. ஸோ அதை அப்படியே கொஞ்சம் கலந்து விட்டுட்டு ரைஸ்க்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. 4 டம்ளர் ரைஸ்னால் 8 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா கொதிச்சாலே போதும், அந்த சிக்கன் வந்து நல்லா வெந்திருந்தது. இதோட நம்ம அரிசியை கலந்துக்க போகிறோம். அரிசி ஒரு 1/2 ஹவர் எடுத்து ஊற வச்சுருந்தேன். நான் நார்மல் அரிசி, அதாவது நார்மலாக வீட்டில் சமைக்கிற அரிசியில் தான் அன்றைக்கி பிரியாணி செஞ்சுருந்தேன். அதுவே ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுத்தது. ஜீரக சம்பா அந்த மாதிரிலாம் எந்த அரிசியும் நான் வாங்கலை, வீட்டில் நார்மலாக சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசியில் தான் போட்டிருந்தேன். பட் நீங்கள் இதை பிரியாணி ரைஸில் செஞ்சீங்கன்னா இன்னமும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா கொதிக்கிற வரைக்கும் குக்கரை மூடக்கூடாது. அது நல்லா கொதித்த பிறகு ஃபைனலாக இதோட கொஞ்சம் புதினா போட்டு கலந்து விட்டுட்டு அதுக்கு பிறகு தான் குக்கரை மூடி விசில் போடணும். ஸோ குக்கர் 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம இறக்கிட்டோம் அப்படின்னா பிரியாணி ரொம்பவே டேஸ்டான பிரியாணி ரெடி. இதுக்கு நான் தயிர் பச்சடி மட்டும்தான் வச்சுருந்தேன், வெங்காய ரைத்தா மட்டும்தான். ரொம்பவே டேஸ்டான ஈஸியான பிரியாணி ரெடி. இந்த நாட்டுக்கோழி பிரியாணி நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.